உனக்கு தமிழ் தெரியுமா? தும் தமிழ் மாலும். எனக்கு ஹிந்தி தெரியாது. சிரிக்கிறா, அப்படியே பிக்அப் பண்ணிட வேண்டியதுதான். தும் பஹுத் பியார் சுந்தரி ஹே. நீ ரொம்ப அழகா இருக்க, புதுசா பூத்த ரோஜா மாதிரி. ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம் முன்னாடி வண்டி. தும் யூ நோ இங்கிலீஷ்? நஹீ நஹீ. பார்க்க ஐக்ளாஸா இருக்கா? இங்கிலீஷ் தெரியாதுங்கிற மொழிக்கு ஆளுக்கு என்ன சம்பந்தம்? ஐயோ, இவ கண்ணே லட்ச மொழி பேசுதே. யுவர் ஐஸ், இட் இஸ் வெரி பியூட்டிஃபுல். அச்சா அச்சா, அடா இது மட்டும் புரியுதா? இந்த பொண்ணுங்களை எந்த லாங்குவேஜ்ல பாராட்டினாலும் புரிஞ்சுப்பாங்க. நத்திங் நத்திங், குச் பி நஹி. யூ லைக் மீ? சிரிக்கிறா, மாட்டிக்கிச்சு மாட்டிக்கிச்சு. ஐ ஆல்சோ டிரைவ் இன் ஸ்பீட் சி. ஆவோ ஆவோ அந்த ஆவோ, இதுதான் கெஸ்ட் ஹவுஸ் ரூம். நீங்க தங்கிறதுக்கு இங்கதான் வசதி. பிடிச்சிருக்குல்ல? போர்த் படா பேங்க். அச்சா அச்சா, மை ஒன் செகண்ட் ஒன் செகண்ட். வந்துடுறேன் வந்துடுறேன். ஏதாவது பண்ணுமேடா கெரி. அடிச்சு தர லக்கி சான்ஸ். இப்பயே ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? பேட்டோ பேட்டோ பேட்டோ. கியா 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 கியா. கள்ளி, மை தும்சே ஏதாவது கேட்கட்டுமா? உனக்கு உனக்கு இடுப்பு இருக்குதா இல்லையான்னு செக் பண்ணி பார்க்கட்டுமா? ஐயோ, பூ மாதிரி இருந்தவ தொட்டதும் புலியா மாறிட்டாளே. அடி பாவி, ஒரு ஷூ காணோம் அதுல தான் அடிச்சாளா? தேங்க்யூ. நிறுத்து நிறுத்து, இந்த ஊர்தா நிறுத்து. எவ்வளவுப்பா? நூறு ரூபாய். நூறு ரூபாயா? நானும் ஒரு காலத்துல உன மாதிரி ஆட்டோக்காரன் தான். அடிபட்டு இப்படி ஆயிடுச்சு. என்கிட்ட அவ்வளவுலாம் இல்ல, 50 ரூபாய் இருக்கு. பரவாயில்ல, கூட்டாண்ட வந்து வாங்கிக்கிறேன். பார்த்து பார்த்து போ. சரிண்ணே, தேங்க்ஸ்ண்ணே. கவிதா கவிதா தர கவிதா. ஓ, நீங்களா? நான் கவிதா. நீங்களான்னு கேட்டு வந்து அப்படியே உட்காந்துட்டா? என்ன தவிர வேற யாரும் உன்னை தேடி வருவாங்க? ஒருவேளை உங்க அண்ணன் உன்னை தேடி வருவான்னு நினச்சியா? ஆ, வரமாட்டான். அவர் முல்லை மாதிரி உன் மேல மெய்யாவே அன்பு வச்சிருந்தது நான் தான் கேட்டா. நீங்க எதுக்காக இங்க வந்தீங்க? என்ன கழிச்சா அப்படி கேட்டேன். என் மனசு எவ்வளவு கஷ்டப்படுத்துருவா? உங்க அண்ணன் ஏமாத்திட்டான். ஊடு போச்சு, டிராவல்ஸ் போச்சு, பேர குறைய நான் நடு ரோட்டுக்கு வந்துட்டேன். எல்லாமே உங்க அண்ணனால தான். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ஐயோ கவிதா, சத்தியமா நான் உனக்கு குத்து சொல்ல, அவன் ஏமாத்தி புடுன பணத்தெல்லாம் நீ கூட நான் கேட்கல.
அப்படி கேக்குறது நான் இல்லைன்னு எனக்கு தெரியும். பாவம் அவன் செஞ்ச தப்புக்கே நீ என்ன பண்ண சொல்லு. ஆனா உனக்கு கவிதா அவன் மட்டும் என் கையில மாட்டினான்னு மௌன அவன் கைமா தான் சொல்லிட்டேன் நானு. சரி அவர் வந்து நான் உங்களுக்கு போன் பண்றேன், இப்ப கிளம்புங்க. நீ கண்டிப்பா போன் போடு எனக்கு தெரியும். எனக்கு சத்தியமா அதுல எந்த சந்தேகம் கிடையாது. இது என்னதான் கூட பிறந்த அண்ணனா இருந்தாலும் நீ நியாயத்தை தான் பேசுவ. என்ன மாதிரி ஒரு நல்ல முதலாளி, உன்ன மாதிரி ஒரு நல்ல தங்கச்சி அவனுக்கு கிடைக்க கிடைக்க கைதா அத்த அவன் புரிஞ்சிக்கவே இல்லையே. இந்த பேர் அவன் கூட இருந்துதான் வையன் அவனை சும்மா டாபிக்கு எங்கேயும் போயிருப்பேன். அவன் என்னையும் காலி பண்ணிட்டு இப்போ அவனும் ஒழிச்சின்னு தெரிஞ்சின்னு இருக்கிறான். அவனால் சுதந்திரமாக நடக்க முடியுதா பத்தியா கவிதா? இதெல்லாம் யோசி யோசிக்க இந்த இது இந்த பீர் பாட்டில் ஓபன் பண்ண பொங்கும் பத்தியா, அந்த மாதிரி மனசு பொங்குது. ரொம்ப கஷ்டமா இருக்குது கவிதா. நீ தான் ஆறுதல் பண்ண உண்டாண்டா நீ என்ன புரிஞ்சுக்க மாட்டேன். உங்க நிலைமைய பார்க்கும்போது எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. ஆனா ஆறுதல் சொல்றதுக்கு என்கிட்ட வசதி இல்லையே. ஆறுதல் சொல்றதுக்கு எதுக்கு வசதி? இப்படி நீ பக்கத்துல உட்காந்துச்சாலே போறோம், எல்லா கவலையும் மறந்துடுவேன். நீங்க மறந்துடுவீங்க, என்னால அப்படி இருக்க முடியாது. எனக்கு 1008 பிரச்சனை. சொல்லா, உனக்கு என்னடா பிரச்சனை? நான் உங்களை நம்பி தானே இருந்தேன். நீங்க டிராவல்ஸ் மூடினதுக்கு அப்புறம் எனக்கு பிழைக்கிறதுக்கு என்ன வழி? இதுல ஊரை சுத்தி கடன் வேற. ஊரை சுத்தி கடனா? என்னடா மட்டும்தான் பாக்கி வச்சேன்னு நினைச்சேன். ஒரு ரவுண்டே அடிச்சிருப்ப போல. சரி என்னான்ட இதெல்லாம் நீ சொல்லவே இல்லையே. சொன்னா மட்டும் உங்களால என்ன பண்ண முடியும்? பாவம் நீங்களே கஷ்டப்படுறீங்க. நான் கஷ்டப்படலாம், ஆனா நீ கஷ்டப்பட கூட வச்சிடலாம். உனக்கு என்ன இப்ப பணம் தானே வேணும்? உங்களால முடியுமா? முடியுமாவா? நான் கேள்வி கேட்டேன் என்ன பாத்து. நீ சும்மா நினச்சி நிற்கிறியா? பணத்தோட வரம் பாரு. சிங்க அழிச்சாலும் சீற்றம் குறையா தெரிஞ்சுக்க. எனக்காக நீங்க ஒன்னும் சிரமப்பட வேண்டாம். ஐயா இதெல்லாம் ஒன்னும் சர்மமே இல்லை. நான் போறேன், பணத்தோட வரேன். பாரு பாரு பணத்தோட வரம் பாரு. பணம்லாம் ஒரு மேட்ரு இல்லை. ஒன்று மட்டும் கைதா, சத்தி மணால் தாங்கவும் இல்லை. உங்க அண்ணன் என் பணத்தை துட்டெல்லாம் அடிச்சுன்னு போனதை பத்தி கூட கவலை இல்லை. ஆனா வந்தப்போ சூப்பரா சோக ஒரு டயலாக் விட்டான் பாரு. அதான் மனசுல நினைக்கும் போது அது அப்படியே என்ன தெரியுமா சொன்னா, என் தங்கச்சி வலை பக்கம் நான் எடை பக்கம்னா, உன்னை எங்கேயோ கொண்டு போய் வைக்கிறேன்னா. சூப்பரா பீச்சாங்க என் காமிச்சுட்டு எடை பக்கம் தான் தெளிவா காமிச்சுட்டு ஓட்டான். நான் ரசிச்சான். ஆனா என்ன பிளாட்ஃபார்ம்க்கு அந்த தோல்வியை அவனால் தாங்கிக்க முடியல. அதனால் சொந்த பந்தங்களை தூண்டி விட்டு அபிக்கு எதிராக பிரச்சனை பண்ணணும்னு நினைக்கிறான்.
இந்த ஆதிராஜேஷுக்கு பிரச்சனை கொடுக்குறக்கு நம்மளை பயன்படுத்தன்னு நினைக்கிறான். நாம அந்த ஆதியை பயன்படுத்திக்கிறோம். எல்லாம் கிவ் அண்ட் டேக் பாலிசி டே. என்ன சொல்ற, காசு சம்பாரிச்சு நாம ஜாலியா இருக்கலாம்ல? ஹலோ, நான் உங்க தங்கச்சி. ஓ, கேரக்டர் மெயின்டைன் பண்றீங்களா? கதவை மூடிட்டு உள்ள வாடி. பார்க்க பார்க்க மனசுக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. சின்ன வீடு, அதுல இவங்க ரெண்டு பேர் மட்டுமா இருக்காங்க. அந்த கலா, அவளோட புருஷன், பொண்ணு, அப்புறம் அவங்க மாமியார், எல்லாரும் அங்கதான் இருக்காங்க. தொழில நஷ்டம் ஆயிடுச்சான், அதனால கடன் கொடுத்தவங்க எல்லாம் வீட்டுக்கு வந்துட்டாங்களாம். பி, வீட்டோட கரைய பத்திரத்தை வச்சுதான் பணம் வாங்கியிருப்பா உள்ள இருக்கு. கடன் கொடுத்தவங்க பணத்தை கொடு இல்லைனா வீட்டை கொடுன்னு வந்து கேட்டிருப்பாங்க உள்ள இருக்கு. அதான் உன்ட்ட பணம் கொடுன்னு ஆபீஸ் வந்திருப்பா போல இருக்கு. நீ அவளுக்கு உதவி இருக்கலாம் அபியே. எல்லாரையும் உட்கார வச்சுட்டு உன்னை நம்பிதான் வந்திருக்கா. நீயும் இல்லைன்னு கை விரிச்சிட்டேன். உண்மையிலேயே அப்ப என்கிட்ட அவளுக்கு பணம் இல்லம்மா. உன்ட்ட இல்லைன்னா வெளியில எங்காவது ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கலாம் அபி. அக்கா, வீட்டை விட்டுட்டு வேற எங்க போறது என்ன பண்றதுன்னு தெரியாம தான் உன்கிட்ட வந்திருக்கா. நீயும் இல்லைன்னு சொல்லிட்ட, அதனால்தான் ஒட்டுமொத்தமா எல்லார் மேலயும் கோவமா இருக்கா. அம்மா வீட்டுக்கு வான்னு கூப்பிட்டது கூட வரமாட்டேன்னு சொல்லிட்டலாம். இப்ப அதுக்கு நான் என்ன பண்ணணும் சொல்ற? பணம் காசு பெருசு இல்லக்கா, நம்ம தங்கச்சி தானேன்னு நினைச்சிருக்கலாம். என்னதான் தலை போற காரியமா இருந்தாலும் நீ அவளுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கலாம். பட்டுன்னு பணம் இல்லைன்னு சொல்லிட்ட போல இருக்கு. ஏன் நிறுத்திட்ட? இப்ப நான் தான் தப்பு பண்ணிட்டேன்னு நீயும் சொல்ற? இல்லக்கா, அப்படி இல்ல. இது பாரு, அவளுக்கு கடன் ஆயிடுச்சு, அவ வீட்டை எழுதி கொடுத்துட்டான்னு எனக்கு மட்டும் எப்படி தெரியும்? அதான் நீ கொஞ்சம் பொறுமையா கேட்டிருக்கணும் சொல்றேன். அவளும் உன் கூட சேர்ந்து ஆபீஸ்ல கஷ்டப்பட்டு உழைச்சா இல்ல, அந்த உரிமையில பணம் கொடுன்னு கேட்டிருப்பா. அது உனக்கு பிடிக்கல. அம்மா பிளீஸ், இப்படி எல்லாம் புதுசு புதுசா என்னோட கோபத்துக்கு காரணத்தை கண்டுபிடிக்காத. புதுசா கண்டுபிடிக்கல அபி. அன்னைக்கு ஆர்த்தியோட புருஷன போலீஸ் கூப்பிட்டு போனப்போ நீ இப்படிதான் ஆபீஸ் வேலைன்னு போயிட்ட. இப்போ ஆபீஸ் பணம் என்னால எடுத்து கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன். ஆர்த்திக்கு உன் மேல கோவம் வரதானே செய்யும். அன்னைக்கு நடந்தது ஒரு தற்செயலான விஷயம்தான். அர்ஜென்ட் மீட்டிங், நான் போய் தான் ஆகணும். அப்படியே அவளுக்காக நான் விஸ்வநாதன் சார ஸ்டேஷன் வரைக்கும் அனுப்பி வச்சேன். அதே மாதிரி இப்பவும் பணம் இல்லைன்னு சொல்லிட்டு என் மனசு கேட்காம என்ன ஏதுன்னு பாக்க சொல்லி கிருஷ்ணன் சார அனுப்பி வச்சேன். அவசரப்பட்டு முடிவு எடுத்துட்டு அதுக்கப்புறம் பின்னாடி ஆள் அனுப்புனா யாருக்கா இருந்தாலும் கோபத்தை தூண்டதானே செய்யும். இப்ப நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க மாமா? எல்லாரும் சேர்ந்து என்ன ஒரு குற்றவாளி மாதிரி ட்ரீட் பண்றீங்க? அப்ப ஆர்த்தியை நான் என்னோட தங்கச்சியா நினைக்கலையா? நினைக்கிற மாதிரி நடந்துக்கணும் அபி. என்னது நினைக்கிற மாதிரி நடந்துக்கணுமா? என்னமா சொல்ற நீ? ஐயோ ஐயோ, என்னமா என்ன நடக்குதுங்க? பாத்தீங்க சித்தி, அம்மா என்ன சொல்றாங்கன்னு? விடு அபி, நடந்து முடிஞ்சு போனப்புறம் அந்த கிளற வேண்டாம். மேற்கொண்டு நடக்க வேண்டியதை பத்தி யோசிப்போம். தப்பார், நாளைக்கு குலதெய்வம் கோயில்ல பூஜை இருக்கு, வேலை இருக்கு, அது இதுன்னு சொல்லி நீ மழுப்ப வேண்டாம். என்ன பேசுறீங்க நீங்க? என்னோட மனசு சரியில்லை, நான் வரல போங்க. தப்பார், குடும்பத்துல அப்படி இப்படின்னு பிரச்சனை வர்றது சகஜம்தான். அதுக்காக அங்க வரமாட்டேன் இங்க வரமாட்டேன்னு சொன்னா எப்படி அபி? மன கஷ்டம் எல்லாருக்கும் இருக்கிறதா, அத போக்க தானே கோயிலுக்கே போறோம். இல்ல சித்தி, நான் வரல, நீங்க போங்க. தப்பார், எந்த சமாதானமும் சொல்லக்கூடாது. இப்ப குலதெய்வத்துக்கு பூஜை போடுறதுக்கான மெய்க்காரணமே உனக்கும் ஆனந்திக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா கல்யாணம் நடக்கணுங்கிறதுக்காகத்தான். தப்பார், நீ கண்டிப்பா வந்தே ஆகணும். எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு, நீ மாட்டேன்லாம் சொல்லக்கூடாது. என்ன யோசிக்க வேண்டாம், வர நீ. அக்கா, இங்கேயே நின்றுட்டு இருந்தோம்னா அவள் இப்படிதான் பேசிட்டு இருப்பா. நீ வா, வா ஆனந்தி, வா உள்ள வாக்கா, வாக்கா.